கேரள எல்லையோர மாவட்டமான கன்னியாகுமரியிலும் திருவோணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் குடித்துறையில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற ஊர்வலத்தில் மாவழி மன்னன் வாமனன் போல் வேடமணிந்து வந்தவர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் கார்ல் மார்க்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌரி. கேரள மக்களின் பண்டிகையும் குறிப்பாக மலையாளம் மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓண விழா கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கியுள்ளது. பல நிறுவனங்கள் அமைப்பு சார்பில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மீனக்கட்சி கிருஷ்ணசாமி கோயில், புளித்தறை போன்ற பகுதிகளில் அத்தப்பூ கோலமிட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புளித்தறையில் உள்ள பிரதர்ஸ் கிளப் தனியார் அமைப்பு சார்பிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் ஓணப்பாட்டு, ஓண ஊஞ்சல், மாவேலி மன்னன் வாமனன் வேடம் அணிந்து வந்தவர்கள் வீடு வீடாக சென்று மக்களுக்கு ஓண வாழ்த்துக்கள் கூறுகின்றனர். செண்டை பேண்ட் மேளம் உட்பட பல வகையான இசை நிகழ்ச்சிகளும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதே போல் மாவட்டம் முழுவதும் வீடுகள், தெருக்கள், கோயில்களில் பிரம்மாண்டமாக அத்தப்பூ கோலங்கள் போட்டும் ஆட்டப்பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீடுகளில் மதியம் அறுசுவை உணவு ஓண சத்யா தயார் செய்து குடும்பங்கள் ஒன்றிணைந்து திருவோண பண்டிகையை கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவோண பண்டிகையை முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கௌரி. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.